இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கும்ஃபு பாண்டா தி பாஸ் ஆஃப் டெஸ்டினியில் இருக்க சீசன் டூவில் இருக்க எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஷீலாங் வந்துட்டு அந்த ஜெயின் ரோபோட் அப்படியே முழுங்கிடும். இதை வந்துட்டு நம்ம போக குட்டி சாத்தானுங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயின் ரோபோட் இவங்கள பார்த்து முறைக்கும், இவங்க என்னடா பண்றது அப்படின்ட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க அந்த சேவல் பையன் இருந்துகிட்டு நான் உங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், நான் தனியா தான் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இதை கேட்ட நம்ம போ இருந்துகிட்டு இவனை காப்பாத்தாமே இருந்திருக்கலாம் போல, ஓவரா வாய் பேசுறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஜெயின் ரோபோட் இருந்துகிட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்களை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் அங்க விழுந்து கிடக்கிற எல்லா களிமண் வீரர்களுக்கும் பவர் கொடுத்துரும். அவனுங்க ஆட்டோமேட்டிக்கா அவனுங்க உடஞ்சு போகிற பாகத்தை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து செட் பண்ணி இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பானுங்க. அப்போ நாம ஃபேண்டாக் பையன் அவனோட பவர் வச்சு எல்லாத்தையும் கிக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அந்த குரங்கு பையன் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ சடனா நம்ம போவையும் குட்டிச்சாத்தானுங்களையும் அந்த ஜெயின் ரோபோட் கேப்சர் பண்ணிடும். இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி அந்த குரங்கு பையன் அந்த ரோபோட் மாதிரி பெருசா மாதிரி அவதை அட்டாக் பண்ணி இவங்களை காப்பாற்ற மறுபடியும் பெருசா வளர்ந்து நான் சண்டை போடுவேன் அப்படிமா. பட் ஆனா நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தா இருந்துகிட்டு நான் கிரீடத்தை உங்கட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்ட்டு அதோட தலையில வச்சிடும். தலையில வச்ச உடனே இந்த மங்கிய அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த மங்கி அங்க இருக்க அந்த ரூஃபை ஒட்டச்சுக்கிட்டு வெளியே போகும். அங்க அந்த ஜெயின் ரோபோட் வந்து இவனை காண்டி காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம போ குட்டிச்சாத்தான் எல்லாருமே வேகமா போய் அட்டாக் பண்றதுக்கு ஓடுவாங்க. அங்க போனோடனே அந்த குரங்கு பயலுக்கும் அந்த ஜெயின் ரோபோட்டுக்கும் சண்டை வந்துடும், பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குரங்க வந்து நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தான் கீழே இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தானுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம போவும் மீதி குட்டிச்சாத்தானுங்களோ. அப்புறம் அந்த குரங்கு பையன் அந்த ஜெயின் ரோபோட்டோட வாழை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசிடும். தூக்கி வீசணும்னா தூர போய் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதோட கதை முடிஞ்சது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த மங்கி மேலே ஏறிப்பாங்க. அந்த மங்கி வேகமா அந்த ஜெயின் ரோபோட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க அந்த ஜெயின் ரோபோட் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கும். அப்ப அந்த குரங்கு பையன் ஒரே ஜம்ப் பண்ணி அந்த ஜெயின் ரோபோட்டுக்கு ஒரு கிக்கை கொடுப்பான். அப்புறம் நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சத்தான் அந்த கிரீடத்தை கழுத்தி நம்ம போகிட்ட கொடுத்து நீங்க தான் பயங்கரமான கும்ஃபு மாஸ்டர்ஸும் நீங்க போட்டுக்கங்க அப்படின்பா. அப்ப நம்ம போறதுக்கிட்டு நீ தான் அதுக்கு தகுதியான ஆளு அப்படின்ட்டு நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தானே கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சத்தான் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சத்தானுக்கு நம்ம மகாராணி பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபேண்டாக் பாய் நோட் பண்ணுவான் அந்த ஜெயின் ரோபோட்டோட ஹார்ட்ல வந்துட்டு ஒரு ரெட் ஜெயிட் ஸ்டோன் இருக்கும், அதை உடைச்சா போதும் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த குரங்கு பையன்ட்ட சொல்லுவான். அந்த குரங்கு பையில அந்த ரெட் ஜெயிட் ஸ்டோனை உடைக்கலாம் அப்படின்ட்டு போவான். உடைக்கும் போது இந்த பையன் சின்னதா மாறிடுவான். ஏன்டா சின்னதா மாறினா அப்படின்ட்டு நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சத்தான் கேட்பான். அதுக்கு அந்த மங்கி சொல்ல எனக்கு வயசாயிடுச்சுல, எனக்கு பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டோட பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும், உங்களெல்லாம் என்ன பண்ண போறேன் பாருங்கடா அப்படின்ட்டு கத்தும். அப்புறம் அந்த ஜெயின்ட் ரோபோட் இவங்களை அட்டாக் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். வச்சோடனே இது அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே முழுகிடும். இப்படா இந்த மண்ணுக்குள்ளே நான் முழுகினேன் அப்படின்ட்டு அந்த ரோபோட் முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ சைட்லேருந்து நம்ம சேவல் பையன் வருவான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ட்டு சொல்லுவான். எப்படிடான்னு பார்த்தா அவ வந்து அந்த பன்னிக்குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த பன்னிக்குட்டிங்களெல்லாம் மண்ணை தோண்டி இருக்கும். ஸோ அந்த ரோபோட் வந்து மண்ணுக்குள்ளே உளுந்தெடுக்கும். அதுக்கப்புறமேல அந்த ரெட் ஜெட் ஸ்டோனை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம பரங்கிக்க மாட்டேன் போவான். ஆனால் பரங்கிக்க மாட்டேனுக்கு அடியை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம கொண்ட வச்ச குட்டி சத்தனை நம்ம போ தூக்கி போடுவார், எப்படியாச்சும் போய் உடைச்சிரு அப்படின்ட்டு. நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தானும் பறந்து போயிட்டு இருப்பான். அப்போ அந்த ஜெயின் ரோபோட் நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தானுக்கு ஒரு அடியை கொடுத்தோன்னே நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தான் பறந்துக்கிட்டு போய் விழுந்துருவான். அப்போ ஜெயின் ரோபோட்டோட கான்சென்ட்ரேஷன் நம்ம கொண்ட வச்ச குட்டிச்சாத்தா மேலே தான் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம மகாராணி ஃப்ளைஜிங்லேயே வந்து அவங்க கையில் இருக்க அந்த ஆயுதத்தை வச்சு அந்த ரெட் ஜெயிடை வந்து உடைச்சிருவாங்க. உடைச்சோடனே அந்த ரோபோட் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஜொலிச்சோடனே அந்த ரோபோட் அப்படியே பார்ட்டு பார்ட்டாக கலண்டு கீழே விழுந்துடும். அப்புறம் நம்ம மகாராணி நின்றுட்டு நம்ம ஃபேண்டாக் பையன்ட்டு என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்ட்டு நம்ம ஃபேண்டாக்கு ஒரு கிஸ கொடுத்துருவாங்க. நம்ம ஃபேண்டாக் பையன் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்ம போ பையன் இதெல்லாம் பார்த்துட்டு மச்சான் எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டடா அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ அந்த சேவல் பையன் வந்துட்டு அந்த கிரீடத்துக்கு வந்துட்டு ஆசைப்பட்டுருவான். அதனால அந்த கிரீடத்தை கைப்பற்றணும்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம போ வந்துட்டு அவனை தூக்கி வீசிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து அந்த குரங்குகிட்டே கொடுத்துருவார். அப்போ நம்ம மகாராணி வந்துட்டு ஷீலாங்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க, காப்பாத்துங்க அப்படின்ட்டுனே நம்ம ஜிங்கு பையன் வந்துட்டு அவனோட ஹீலிங் பவர் வச்சு நம்ம ஷீலாங்க்கு மறுபடியும் உயிர் கொடுத்துருவான். உயிர் கொடுத்தனே ஷீலாங்
கீழாங் சொல்லும், நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம மகாராணி இருந்துட்டு உன்னை வந்துட்டு நான் ஜெயிலில் தான் போட போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம போவோங்க, அப்பா பாட்டி எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. அங்கே வந்தோடனே நம்ம குட்டிச்சாத்தனஸ்லாம் பாட்டி அப்படின்ட்டு பாட்டிகிட்ட ஓடிடுவாங்க. அப்போ அந்த உடஞ்சி போன அந்த ஜெயின் ரோபோட்குள்ளேருந்து ஒரு க்ரீச்சர் எட்டி பார்க்கும். இதை வந்துட்டு நம்ம போய் யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் எல்லாருமே அந்த உடஞ்சி போன ரெட் ஜெயிடை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும், சட்டனாக பிரைட்டாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லோ கலர் வேவ் மாதிரி போயிடும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வறட்சி எல்லாமே பச்சை பசேர்னு மாறிடும், தண்ணி அலையாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம பாண்டா வில்லேஜில் இருக்க எல்லாத்துக்குமே அவங்க சீப் பவர் வந்து திரும்ப கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போவோம் குட்டி சத்தன அவங்க வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வில்லேஜை சேர்த்து இவங்களை பாராட்டும். அதுக்கப்புறம் நம்ம போவோங்க அப்பா எல்லா குட்டி சாத்தான்ஸுக்கும் மெடல் கொடுப்பாரு. அப்போ நம்ம குட்டி சாத்தானுங்களா, இந்த மெடலுக்கு தகுதியானவனுங்க நாங்கள் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் போதான், அவரு தான் எங்களை பயங்கரமாக வழி நடத்தினாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மகாராணியை காட்டுவாங்க. நம்ம மகாராணி அவங்க பக்கத்திலே ஷீலாங்க ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ மகாராணி சொல்லுவாங்க, ஷீலாங் எப்போ வந்து என்னோட நம்பிக்கையை நீ வாங்குறியோ அன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து நம்ம சிட்டியை ரூல் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சேவல் பயலை காட்டுவாங்க, அவன் சொல்லுவான் நாம் இனிமேட்டு கிரிமினலாக இருக்கக்கூடாதான், நாம் இனிமேட்டு நல்லவனாக மாறுண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவங்களுக்கு முன்னாடி நிறையா சோள பொட்டிகள்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே வாங்க ஒரு புடி பிடிப்போம் அப்படின்ட்டு அங்கே இருக்க பன்னிக்குட்டியெல்லாம் கூப்பிடுவான். அந்த பன்னிக்குட்டிங்க சொல்லும், நீங்கள் தானே கிரிமினலாக இருக்கக்கூடாது திருடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் இது திருட்டு தானே அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ சேவல் பையன் சொல்லுவான், இது திருட்டு இல்லை, நம்மளுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க, நான் போய் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமேல் யாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம போவை வந்து அவங்க கடவுளாக கும்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போ சொல்லுவார், இது வந்து முடிவு கிடையாது, நாம் இன்னும் எது வந்தாலும் அதை போராடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம குட்டிச்சாத்தானுங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அதோடு இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க.